So, அடுத்தது வந்து question number 20, exercise 3.4 or 3. Exercise 3.2. You are given marginal revenue function. நம்ம வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பி ஈக்குவல் டு ஆர் பை எஸ். திஸ் இஸ் டிமாண்ட் ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கமும் இன்டெக்ரல் எடுத்துக்க. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எம்ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 14 மைனஸ் 6x பிளஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் டி எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆர். இது எம்ஆர் இன்டெக்ரல் பண்ணணும்னா ஆர் இருக்கும். இன்டெக்ரல் வந்து ஆக்சுவலாக வந்து எம்ஆர் இஸ் நத்திங் பட் டிஆர் பை டிஎக்ஸ். இது வந்து இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எம்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ ஈக்குவல் டு 14x மைனஸ் 6x ஸ்கொயர் பை 2 பிளஸ் 9x க்யூப் பை 3. அப்போ இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் இல்லையா. இது இது கேன்சல்னா 3. ஸோ ஈக்குவல் டு 14x மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 3x க்யூப். இது லிமிட் எல்லாம் இல்லை இல்லையா, அவ்வளோதான், பிளஸ் 3x க்யூப். அப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஆர் பை எக்ஸ். ஸோ தேர்ஃபோர் டிமாண்ட் ஃபங்க்ஷன் P ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ். ஆர் என்ன, 14x மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 3x க்யூப் பை எக்ஸ். அப்போ இது இது கேன்சல் ஆனால் 14 மைனஸ் 3x தென் பிளஸ் 3x ஸ்கொயர். ஸோ இந்த ஆன்சர் போது ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா மறக்காம எழுதணும். ஏன்னா எக்ஸும் ஜீரோ ஆறும் ஜீரோங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக சி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை எழுதுகிறப்ப ஏன்னா இன்டெஃபினட் ஆர்டிகல் டெஃபினட் ஆர்டிகல் இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறது மாதிரி லிமிட்டு இந்த மாதிரிலாம் வந்தால் சி வந்து வராது. பட் வெறும் இன்டெக்ரல் அப்படின்னா கண்டிப்பாக சி வந்து வரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டனில் நம்ம சி கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எழுதுனா சி வந்து கேன்சல் ஆகும்.